அனைவருக்கும் வணக்கம் பொன்னியின் செல்வன் நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி போன அத்தியாயத்துல வந்திதேவன் சுந்தர சோழ சக்கரவர்த்திய சந்திச்சதும் அவர்கிட்ட ஓலையை கொடுத்துட்டு கடைசியா அவன் சொல்ல வேண்டியதை சொல்லணும்னு நினைக்கும் போது சின்ன பழுவேற்றையரும் அந்த புலவர் கூட்டமும் உள்ள அவன் கடைசியா அபாயம் அபாயம் சொன்ன அந்த வார்த்தையையும் நம்ம அந்த அபாயம் அப்படிங்கிற அந்த வார்த்தை சின்ன பழுவேற்றையர் காதுல விழுந்துச்சா அவருக்கு வல்லவரையன் மேல ஏதாவது சந்தேகம் வந்துச்சா வல்லவரையன் அங்கிருந்து தப்பிச்சு போறானா இல்ல சின்ன பழவேற்றையர் கிட்ட மாட்டிக்கிறானா அவன் சொல்ல வந்த விஷயத்த கரெக்டா சக்கரவர்த்தி கிட்ட சொன்னானா வந்திருந்த புலவர்கள்லாம் வந்து சக்கரவர்த்தியோட என்ன பேச போறாங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்ப்போம் வாங்க கதைக்குள்ள போகலாம் கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம் அத்தியாயம் இருபத்தி ஏழு ஆஸ்தான புலவர்கள் சின்ன பழவேற்றையரும் புலவர் கூட்டமும் அரசரோட தரிசன மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்காங்க சோ வரும்போது கட்டியம் கூறவங்க இந்த மாதிரி கூறியிருப்பாங்களோ என்னவோ பரா பராக் இதோ வருகிறார்கள் புலவர் பெருமக்கள் கவிஞர் சிகாமணிகள் தமிழ் பெருங்கடலின் கரை கண்டவர்கள் அகத்தியனாரின் வழி வந்தவர்கள் தொல்காப்பியம் முதலிய சங்க நூல்களை கரைத்து குடித்தவர்கள் சிலப்பதிகாரம் முதலிய ஐம்பெரும் காப்பியங்களை தழைகீழாக படித்தவர்கள் தெய்வ தமிழ் மறையான திருக்குறளையும் ஒரு கை பார்த்தவர்கள் இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் அறிந்தவர்கள் இலக்கணம் கூறியதற்கு இலக்கியம் தெரிந்தவர்கள் தாங்களே சுயமாக கவிப்பாட வல்லவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் எழுதிய கவிகள் அடங்கிய ஏட்டுச்சுவடிகள் கோடானு கோடி கதையான்களுக்கு பல்லாண்டு உயிர் வாழ்வதற்கு உணவாகும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் இந்த மாதிரி வேடிக்கையாக கட்டியும் கூறியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல அந்த தரிசன மண்டபத்துக்குள்ள வந்துட்டாங்க புலவர்கள் எல்லாருமே வந்து கும்பலா சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட சன்னிதானத்துக்கு அப்புறம் வாழ்க வாழ்க ஏழேல் உலகமும் ஒரு குடையின் கீழ் ஆளும் சுந்தர சோழ மகா சக்கரவர்த்தி வாழ்க பாண்டியனை சுரம் இறக்கிய பெருமான் வாழ்க புலவர்களை புறக்கும் பெரு வாழ்க கவிஞர்களின் கதியான கருணை வல்லல் வாழ்க பண்டித வச்சலாகிய பராந்தக சக்கரவர்த்தியின் திருப்பேரர் வாழ்க வாழ்க்கை வாழ்த்திருக்காங்க இவங்க இப்படி வாழ்த்து கோஷங்களையும் கூச்சலையும் கேட்ட சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு அவ்வளவா பிடிக்கல இருந்தாலும் அதை வெளியில காமிச்சுக்காம தன்னோட உடம்புல இருக்கிற நோயையும் அவர் மறந்து வந்தவங்களை வரவேற்கிறதுக்காக எந்திரிச்சு உட்கார முயற்சி பண்ணிருக்காரு உடனே சின்ன பழவேற்றையர் முன்னாடி வந்து பிரபு புலவர்கள்லாம் உங்களை தரிசிச்சு மரியாதை செலுத்திட்டு போக வந்திருக்காங்க ஆனா உங்க உங்களை சிரமப்படுத்துறதுக்காக வரல அதனால நீங்க தயவு செஞ்சு சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா ஆமா அரசருக்கு அரசே சக்கரவர்த்தி பெருமானே உங்களை கொஞ்சம் கூட சிரமப்படுத்துறதுக்காக நாங்க வரல அப்படின்னு புலவர்களோட தலைவரான நல்லன் சாத்தனார் சொல்லியிருக்காரு உங்களை எல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் உட்காருங்க ஒரு சில பாடல்களை சொல்லிட்டு நீங்க போகலாம் அப்படின்னு நம்மளோட தமிழ் பிரியரான சக்கரவர்த்தி சொல்ல தரையில விரிச்சிருந்த அந்த ரத்தன ஜம்காலத்து மேல எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க இதுதான் சமயம் அப்படின்னு நம்ம வல்லவரையனும் புலவர் கூட்டத்தோட சேர்ந்து நடுவுலயே உட்காந்துட்டான் நம்ம நினைச்சத சக்கரவர்த்திகிட்ட கிட்ட முழுசா சொல்லாம நம்ம இங்க இருந்து போக கூடாது அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான் எப்படியாவது நம்மளுக்கு நடுவுல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணி இருந்து நம்ம இதை சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான் இத சின்ன பழவேற்றையரும் பாத்துட்டாரு அவருடைய மீச அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிருச்சு முதல்ல அவனை வெளியில அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு நினைச்சிருக்காரு அதுக்கப்புறம் இல்ல இல்ல அவன் நம்மளோட கண்காணிப்புல இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது அவனை பார்த்தும் பாக்காத மாதிரியே இருந்திருக்காரு இந்த புலவர்கள் எல்லாம் வெளியில போன போனதுக்கு அப்புறமா இவன் மகாராஜா கிட்ட என்ன செய்தி சொல்ல வந்தான் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு அவன் அபாயம் அபாயம் அப்படின்னு சொன்ன அவனோட குரல் வந்து இன்னும் சின்ன பழவேற்றையரோட காதுல ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்கு புலவர்களே தமிழ் பாடல்களை கேட்டு ரொம்ப நாளாயிடுச்சு என்னோட காது குளிர தமிழ் பாடல்களை நீங்க பாடுங்க புதிய பாடல்கள் எழுதி கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சக்கரவர்த்தி சுந்தர சோழர் கேட்டிருக்காரு பிரபு இந்த உலகத்துல உங்களோட திருப்பெயரால விளங்குற சுந்தர சோழ பெரும்பள்ளியில இருந்து நான் வரேன் நீங்க என்னதான் சிவபக்தரா இருந்தாலும் பௌத்தம் அடாலயத்துக்காக நீங்க நிபந்தம் கொடுத்து உதவி செஞ்சிருக்கீங்க இந்த உதவிய தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பௌத்தர்களும் பாராட்டி போட்டுட்டு இருக்காங்க உங்களோட உடல் இப்ப நோயுற்று இருக்கிறத தெரிஞ்சுக்க பிக்ஷுக்கள் எல்லாருமே வந்து கவலைப்பட்டு உங்களோட உடல் சீக்கிரம் சரியாகணும் அப்படிங்கறதுக்காக பிரார்த்தனை நடத்திட்டு வராங்க அந்த பிரார்த்தனை நான் சொல்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு தாராளமா நீங்க சொல்லுங்க அதை கேட்கறதுக்கு நான் காத்துட்டு சக்கரவர்த்தி சொல்ல அந்த புலவரும் இப்படி வர பாடல பாடியிருக்காரு போதியன் திருநிழல் புனித நெற்பரவுதும் மேதகு நந்தபுரி மன்னர் சுந்தர சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகினர் சிறந்து வாழ்கனவே அப்படின்னு இந்த பாடல அவர் பாடியிருக்காரு இந்த பாட்டுல வர நந்தபுரி அப்படிங்கிறது வந்து வேற எந்த இடமும் உள்ள பழையாறை தான் அந்த காலத்துல பழையாறைக்கு நந்தபுரி அப்படின்ற பெயரும் இருந்திருக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து சோழ மண்டலம் பல்லவரோட ஆட்சியின் கீழே இருக்கும்போது பழையாறை நந்தபுரி அப்படின்னு தான் விளங்கிட்டு இருந்திருக்கு அதனால இந்த பழம் தமிழ் பாடல்ல நந்தபுரி மன்னர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாடலை கேட்டதும் அங்க இருந்த எல்லா புலவர்களும் ஆஹா நன்று நன்று அப்படின்னு அவங்களோட பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க புத்த மதத்தை சேர்ந்தவங்க இவ்வளவு உடையவங்களா இருக்கிறது ரொம்ப வியப்பு தான் அப்படின்னு அங்க இருந்த ஒரு வீர சைவ கவிராயர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஆமா அது வியப்பான காரியம்தான் உலகத்துல இருக்கிற புத்த மடத்துக்கு நான் செஞ்ச சேவை ரொம்ப ரொம்ப சின்னது அதுக்கு இவ்வளவு பாராட்டு வேண்டுமா அப்படின்னு மன்னர் கேட்டிருக்காரு சக்கரவர்த்தியோட இந்த வன்மை திறத்தை அனுபவிச்சவங்க யாரா இருந்தாலும் என்னென்னைக்குமே வந்து அவங்களோட நன்றியை தெரிவிக்காம இருக்க முடியாதே ஏன் இந்திரன் சூரியன் சிவபெருமான் கூட உங்களோட வன்மை திறமையை அனுபவிச்சவங்க தானே அப்படின்னு இன்னொரு புலவரசிகாமணி சொல்ல சுந்தர சோழர் சக்கரவர்த்தியோட முகத்துல வந்து லேசா சிரிப்பு தவழ்ந்திருக்கு அது என்ன இந்திரன் சூரியன் சிவபெருமான் கூடவா அவங்க எதுக்காக என்கிட்ட வந்து நன்றி செலுத்துறாங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இதுக்கு ஒரு பாடல் இருக்கு அதை சொல்றதுக்கு எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு அந்த புலவர் கேட்க அப்படியே சொல்லுங்க அப்படின்னு மன்னரும் அனுமதி கொடுத்திருக்காரு புலவருடனே கையில இருந்து ஒரு ஓலையை பிரிச்சு அதை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்திரன் ஏற கரி பரி ஏழித்தார் செந்திரு மேனி தினகரனுக்கு சிவனார் மனத்து பைந்துகிலேற பல்லக்கழித்தார் பழையாறை நகர் சுந்தர சோழரை யாவர் ஒப்பார் இத்தென்னிலத்தே இப்படிங்கிற பாடல அந்த புலவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சபையில மத்த எல்லா புலவர்களும் வந்து கை ஆஹா ஓஹோன்னு செஞ்சு நன்றி நன்றுன்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சுந்தர சோழருக்கும் முகம் வளர்ச்சி இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்க ஒரே சமயத்துல நிறைய பேர் எந்திரிச்சு நின்று இருக்காங்க அதுக்கப்புறமா நல்லன் சாத்தனார தவிர மத்தவங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டாங்க நல்லன் சாத்தனார் இந்த பாடலுக்கு வந்து பொருள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஒரு சமயத்துல தேவேந்திரனுக்கும் வித்திராசுரனுக்கும் போர் நடந்திருக்கு அதுல இந்திரனுடைய ஐராவதம் இறந்து போனதுனால அதுக்கு இணையா வேற ஒரு யானை எங்க கிடைக்கும் அப்படின்னு இந்திரன் தேடி பார்த்துட்டு இருந்திருக்காரு கடைசியா பழையாறை நகர்ல வாழ்ந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி கிட்ட வந்து ஐராவதத்துக்கு நிகரான ஒரு யானை வேணும்னு அவர் கேட்க ஐராவதத்துக்கு நிகரான யானை என்கிட்ட கிடையாது அதை விட சிறந்த யானை தான் இருக்கு அப்படின்னு சுந்தர சோழர் சொல்லி இந்திரனை அவரோட யானை கொட்டாரத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு யானை கொட்டாரம் அப்படின்னா யானைகள் எல்லாம் தங்குறா Thank you. அங்க குட்டி குட்டி மலை மாறி இருக்கிற ஆயிரக்கணக்கான யானைகளை தேவேந்திரன் பார்த்துட்டு எதை கேக்குறதுன்னு தெரியாம தவிச்சு நிக்கும் போது அவனுடைய தவிப்பை பார்த்துட்டு சுந்தர சோழரே அவரே ஒரு யானையை தேர்ந்தெடுத்து இந்திரனுக்கு கொடுத்திருக்காரு இந்த யானையை எப்படி அடக்கி ஆழப்போறோம் நம்மளோட வஜ்ராயுதத்தால கூட முடியாதே அப்படின்னு இந்திரன் பீதி அடைஞ்சு நின்னுட்டு இருந்தாலும் அதை கவனிச்ச சுந்தர சோழர் வஜ்ராயுதத்தோட வலிமையான ஒரு அங்குசத்தையும் அவருக்கு கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு காலத்துல தன்னோட செக்க செவையல் இருக்கிற கதிர்களை பரப்பி உலகத்துக்கு விளிச்சம் தந்துட்டு இருக்கிற சூரிய பகவானுக்கு ராகு அப்படிங்கிற அரக்கனால பெரும் போர் முண்டது ராகு சூரியனை விழுங்கு பார்க்கும் போது அது முடியல ஏன்னா சூரியனோட ஒளி வந்து ராகுவே வந்து சுட்டெரிச்சிருச்சு கட்டி இருந்த ஏழு குதிரை ராகுவோட காலக்கோடி விஷயத்தினால தாக்கப்பட்டு இறந்து போயிருச்சு சூரியன் இப்ப அவனோட பிரயாணத்தை எப்படி தொடங்குறது அப்படின்னு திகச்சு நிக்கும் போது அவனுடைய இந்த இயலாமை நிலையை பார்த்து சுந்தர சோழரே வந்து ஏழு புது குதிரைகளை சூரிய பகவானுக்கு கொடுத்திருக்காரு இந்த குதிரைகளை நீங்க ரதத்துல கட்டி உலகத்துக்கு உங்களோட கதிர்களை பரப்பி வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கார் தன்னோட தன்னோட குலத்திலிருந்து வந்த ஒரு சோழ சக்கரவர்த்தி இந்த மாதிரி சமயத்துல வந்து உதவி செஞ்சதுக்காக சூரியன் ரொம்ப அவனை பாராட்டியிருக்கான் இதுக்கப்புறமா சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாய மலையில வந்து கல்யாணம் நடந்திருக்கு பெண் வீட்டார் வந்து கல்யாணத்துக்கு தேவையான எல்லா சீருமே கொண்டு வந்திருக்காங்க ஆனா பல்லக்கு கொண்டு வரத்துக்கு மறந்துட்டாங்க எருது மாடு மேலையா வந்து நம்ம ஊர்வலம் கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு கவலையோட பேசிட்டு இருக்கும் போது இதை தெரிஞ்சுக்கிட்ட சுந்தர சோழர் உடனே பழையாறை அரண்மனையில இருந்து தன்னோட முத்து பல்லக்கை கொண்டு போய் கொடுத்தாராம் பயபக்தியோட சிவபெருமானோட திருமணத்துக்கு தம்மோட காணிக்கை இந்த பல்லக்குன்னு கொண்டு போய் கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு உவமை சொல்ல இந்த விரிஞ்ச பரந்த உலகத்துல அலைக்கடல் சூழ்ந்த பெரிய உலகத்துல வேற யார் இருக்க முடியும் அப்படின்னு நல்லன் சாத்தனார் அந்த பாடலுக்கான பொருள் சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி கலீர்னு சிரிச்சுட்டாராம் நோய் வேதனையினால ரொம்ப நாள் சிரிப்பு அப்படிங்கிறது என்னனே தெரியாம இருந்த சக்கரவர்த்தியோட முகத்துல இப்போ சிரிப்பை பார்த்தோன்னா அவரோட மனைவியான மலைமான் மகளுக்கும் அங்க சுத்தி இருந்த தாதிமார்கள் எல்லாரும் அரண்மனை வைத்தியரும் கூட சேர்ந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க கோட்டை தளபதியான சின்ன பழவேற்றையர் இவ்வளவு நேரமும் சும்மா நின்றுட்டே இருந்தவரு இப்போ சக்கரவர்த்திய பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு பிரபு நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் என்னோட தப்ப நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆ தளபதியா பேசுறது என்ன தப்பு செஞ்சீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க ஒருவேளை இந்திரனுக்கு நான் கொடுத்த வெள்ளை யானையையும் சூரியனுக்கு கொடுத்த குதிரைகளையும் திரும்ப பறிச்சிட்டு வந்துட்டீங்களோ சிவபெருமானுக்கு நான் சிவிகை கொடுத்தனே அதையும் புடுங்கிட்டு வந்துட்டீங்களோ நீங்க செய்யக்கூடியவர் தான் அப்படின்னு சுந்தர சோழர் சொல்லி திருப்பி சிரிக்கவும் சக்கரவர்த்தியோட சேர்ந்து புலவர்களும் சிரிச்சிருக்காங்க எல்லாரையும் விட அதிகமா வந்தியத்தேவன் சிரிச்சிருக்கான் அதை சின்ன பழவேற்றையர் கவனிச்சிட்டாரு கவனிச்சுட்டு அவனை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு சக்கரவர்த்தி பக்கம் திரும்பி அரசருக்கு அரசே நான் செஞ்ச பிள்ளை இதுதான் இவ்வளவு நாளும் இவங்களை மாதிரியான புலவர்கள் எத்தனையோ பேரை நான் அவங்க கிட்ட வரவிடாம தடை செஞ்சிருக்கேன் அரண்மனை மருத்துவர் சொன்ன மாதிரி நான் அவங்கள வரவிடல ஆனா இப்போ நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு புரியுது இந்த புலவர்கள் வந்ததுனாலதான் அவங்க முகம் வந்து மலர்ந்துருக்கு இவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்களும் வாய் விட்டு சிரிச்சீங்க இந்த குதுகு சிரிப்போட ஒளியை கேட்டு உங்களோட உடைய பிராட்டியான வானவன் மாதேவியும் சிரிச்சாங்க நானும் சந்தோஷப்பட்டேன் இவ்வளவு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க கூடியவங்க இவங்கதான் அப்படிங்கறது இத்தனை நாளா இங்க யாருக்குமே தெரியாம போயிருச்சு அதனால நாங்க இவங்கள வரவிடாமையே தடை செஞ்சிட்டோம் இது பெரிய தப்பு தான் அப்படின்னு சின்ன பழவேற்றையர் சொல்லியிருக்காரு உடைய பிராட்டி அப்படின்னு சொன்னோம்ல அந்த காலத்துல பட்டத்து அரசியை வந்து உடைய பிராட்டி அப்படின்னு கூப்பிடுறது மரபு நல்லா சொன்னீங்க தளபதி இப்பயாவது உங்களுக்கு இது புரிஞ்சுதே வைத்தியர் சொல்றதெல்லாம் இன்னமே கேட்காதீங்க புலவர்கள் வர்றதையும் நீங்க தடுக்காதீங்க நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இப்ப தெரியுதா அதோட காரணம் என்ன அப்படின்னு அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்க அரண்மனை வைத்தியர் உடனே எந்திரிச்சு கை கட்டி வாய் போத்தி ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அத சுந்தர சோழ சட்டையே செய்யாம புலவர்களை பார்த்து இந்த அருமையான பாடலை பாடினவங்க யாருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியும் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க உடனே நல்லன் அரசருக்கு அரசே அதுதான் எங்களுக்கு இன்னும் தெரியல நாங்களும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம் கண்டுபிடிச்சு அந்த மாபெரும் புலவருக்கு கவி சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டத்தை சூட்டணும் சூட்டிட்டு அவரை வந்து பல்லக்குல தூக்கி சுமக்கறதுக்கு நாங்க எல்லாம் தயாரா இருக்கோம் இது வரைக்கும் எங்களோட முயற்சி பலனளிக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதுல வியப்பு ஒன்னும் இல்லையே நாளே வரி உள்ள பாடல்ல எவ்வளவு பெரிய பொய்ய அடக்கிய அந்த மகா கவிஞர் அவரோட பெயரை வெளியில சொல்ல விரும்ப தானே அப்படின்னு மகாராஜா சொன்னதும் புலவர்களோட முகம் எல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு ஒருத்தர் முகத்திலும் ஈ ஆடல என்ன பதில் சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல இந்த சமயத்துல நம்மளோட வந்தியத்தேவன் துணிச்சலா எந்திரிச்சு நின்னு பிரபு அப்படி ஒரே அடியா பொய்னு சொல்லி நம்ம தள்ளிட முடியாது இல்லாத விஷயத்த பாமர மக்கள் சொன்னா அது பொய் அதே விஷயத்த ராஜாங்க நிர்வாகத்துல ஈடுபட்டு இருக்கவங்க சொன்னா அது ராஜதந்திர சாணக்கியம் அதையே கவிஞர்கள் சொன்னா அது கற்பனை அணி அலங்காரம் இல்பொருள் உமை அப்படின்னு சொல்லியிருக்கான் புலவர்கள் எல்லாம் அவன் பக்கம் திரும்பி நன்று நன்று சூப்பர்

என்னைய மடக்கிட்டியே அப்படின்னு அவரும் பாராட்டியிருக்காரு அதுக்கப்புறமா புலவர்கள் எல்லாரையும் திரும்பி பார்த்து புலவர்களே பாடல் என்னதான் ரொம்ப அருமையா இருந்தாலும் அதை பாடியவரை கண்டுபிடிக்க வேண்டிய சிரமமும் அவருக்கு கவி சக்கரவர்த்தின்னு பட்டம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல இந்த பாடலை பாடிய அந்த புலவரை எனக்கு தெரியும் ஏற்கனவே அவரோட தலையில தூக்கவே முடியாத கனமான சோழ சாம்ராஜ்யத்தோட மணிமகடம் உட்கார்ந்துருக்கு அது உட்கார்ந்து அவரை அழுத்திட்டு இருக்கு புவி சக்கரவர்த்தி திரிபுவன சக்கரவர்த்தி ஏழுலக சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டங்களும் அந்த கவிராயர் சுமக்க முடியாம சுமந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சுந்தர சோழர் சொல்லியிருக்காரு இதை கேட்டோன்னு அங்க இருந்த புலவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஆச்சரியம் அவங்களால என்ன செய்யறதுன்னே தெரியாம தத்தளிச்சுட்டு இருந்திருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது அந்த பாட்டை பாடியவர் சுந்தர சோழ சக்கரவர்த்தி தாங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றிருதுங்க அடுத்த அத்தியாயத்துல புலவர்கள்லாம் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறமா கடைசியா சொன்ன அந்த பாட்டை எந்த புலவர் பாடினாரு அப்படின்னு தெரியல அப்படின்னு புலவர்கள் சொன்னாங்க இல்லையா அதை சக்கரவர்த்தி தான் பாடினாருன்னு தெரிஞ்சு அவங்க பிரமிப்படைகிறாங்களா புலவர்கள் எல்லாம் கிளம்பினதுக்கு அப்புறமா வல்லவரையினும் கிளம்பிட்டானா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்ப்போம் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டினியூஸ்ஸா எங்களுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்துக்காக காத்துருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்